Hey guys, welcome back to Two Techies. In the video, number one, the playlist complete, and we have a project ready for now. The project is Chat with Covid. So, in the project, we have three YouTube channels send the panapora. First one, the V2 Techies, and red one, the Skateboard, and one, the Black Keyboard. இது ரெண்டு எல்லாமே சேர்த்து நம்ம ஒரு ஹோ கம்ப்ளீட்டா ஒரு ஹோம் ஆட்டோமேஷன் மாதிரி நம்ம பண்ண போறோம். நம்ம பாட்டோட பேர் கோவிட்னு சொல்லி நம்ம வச்சிருக்கோம். ஸோ இதுல வந்து ஒரு ஒரு சேனல் என்னென்ன பண்ண போறோம்னு சொல்லிதான் இந்த வீடியோல இருக்கும். ஃபர்ஸ்ட் இங்க வந்து நான் இன்ஸ்டாலேஷன் ஆஃப் பைத்தான் போட்டுக்கோங்க. அங்க எழுதுறது கொஞ்சம் இடம் இருந்ததுனால அண்ட் பேசிக்ஸ் உங்களுக்கு பைத்தானே தெரியலனாலும் ப்ராப்ளம் கிடையாது. இந்த ஃபர்ஸ்ட் வீடியோலேயே இந்த ப்ராஜெக்டுக்கு தேவையான பைத்தானும் உங்களுக்கு சொல்லி வந்துடுவோம். அண்ட் ரெண்டாவது வந்து இங்கே வந்து உங்களுக்கு அணக்கம் உண்டா அப்படின்னு சொல்லி ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும், அதோட இன்ஸ்டாலேஷன் எல்லாம் சொல்லி தருவோம். அதுக்கப்புறம் தேர்டு வந்து மாடியூல்ஸ் அண்ட் நெசர் எஸ்ஆர் மாடியூல் சொல்லிட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் மாடியூல் இருக்கும், அதை நம்ம பார்ப்போம். பிகாஸ் ஸ்பீச் ரெக்கக்னிஷன் சொல்லிட்டு அந்த மாடியூல் டெல்லாம் அதை நம்ம பார்ப்போம். அடுத்து சிக்ஸ்த்து வந்து என்விரோன்மெண்ட், எப்படி சொல்ல, நார்மல் என்வாயன்மெண்ட் அல்ல, இது ஒரு வந்து ஒரு வர்ச்சுவல் என்வாயன்மெண்ட். வர்ச்சுவல் என்வாயன்மெண்ட்னா என்னன்னு சொல்லியிருப்பேன். அண்ட் இதோட ஆர்டர் இப்படியே இருக்காது, கொஞ்சம் ஆர்டர் சேஞ்ச் ஆகும், இல்லை கொஞ்சம் சில வீடியோஸ் வந்து இன்க்ளூட் ஆனாலும் ஆகும். ஸோ இதை வந்து இங்கே வச்சுருக்கேன், இதை வந்து நாங்கள் எங்கள் சேனலில் பண்ணுவோம். அடுத்து வந்து ஸ்கீபாட்ன்ற இந்த சேனலில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஸ்பீச் ரெக்கக்னிஷன் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கும், ஸோ ஜஸ்ட் ஸ்பீச் ரெக்கக்னிஷனில் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக அவங்க வந்து கொண்டு போய் உங்களுக்கு சொல்லி தருவாங்க. அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் டு ஸ்பீச் கொண்டு போவோம், எப்படி நம்ம கிண்டல் ரீடர் எல்லாம் இருக்கும்ல, கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான் அங்கே. டெக்ஸ்ட் டு ஸ்பீச் ரெகக்னிஷன், வாய்ஸ் இன் அண்ட் அவுட்டு, ஆக்சுவலாக வாய்ஸ் இன் அண்ட் வாய்ஸ் அவுட்டுன்னு வருவது. அடுத்து வந்து பிசியோட இன்பில்ட் ஃபங்க்ஷனை ஆக்சஸ் பண்ணுவோம். பிசி இன்பில்ட் சேர்ந்து வரும், பிசி இன்பில்ட் ஆக்சஸிங். அதுக்கப்புறம் ஒயர்லெஸ் கம்யூனிகேஷன், ஈஸி இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ்னால் ஒன்றும் கிடையாது, நம்ம சொன்ன உடனே நம்ம வாய்ஸில் சொன்னோம், இங்கே பை வாய்ஸ் போடுறேன், வாய்ஸ் நம்ம வாய்ஸில் சொன்ன உடனே அது வந்து எப்படி சொல்கிறது, நம்ம பிசியை ஷட் டவுன் போட சொல்கிறேன்னா பிசி ஷட் டவுன் ஆயிரும், பிசி ரீஸ்டார்ட் அப்படின்னு சொன்னால் அதுவே ரீஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி நம்ம வாய்ஸில் சொன்னாலே எல்லாமே நம்மளால் பண்ணிட முடியும். அடுத்து வந்து வயர்லெஸ் கம்யூனிகேஷன் பார்ப்போம். அதுக்கப்புறமேட்டு சிக்ஸ்த்து தான் எம்க்யூடிடியை பற்றி பார்ப்போம். இந்த எம்க்யூடிடி வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸோ நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறமேட்டு மஸ்கிட்டோ மிஸ்டேக் ரொம்பவே வருது. அதுக்கப்புறம் ஒரு சிம்பிள் ஹோம் ஆட்டோமேஷன் பார்ப்போம். ஹோம் ஆட்டோமேஷன் ஒரே ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன், எல்லாமே இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்குது. இது வந்து நம்ம நோட் எம்சியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், நோட் எம்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். எனக்கு ஹார்ட்வேர் பற்றி ரொம்ப நாலேஜ் கிடையாது, அதனால தான் இந்த சேனல் ஸ்கீபாட் சேனல்கிட்ட நாங்கள் ஹெல்ப் கேட்டோம், அவங்க பண்ணுறேன்னாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து
பிளாக் கீ ஹோல். இவங்க தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாட்டை ப்ளே பண்ண போகிறாங்க. இவங்க வந்து ஃபஸ்ட்டு ராஸ்பெரி பையை ஸ்பீக்கரோடு எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு வந்து உங்களுக்கு சொல்லி தருவாங்க. அதுக்கப்புறமேட்டு கண்ட்ரோல் ரிலே, அதுக்கப்புறம் கண்ட்ரோல் ரிலே பிளஸ் மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ் ரெண்டுமே இதில் வரும். அதுக்கப்புறம் மேட் பிளஸ் பை ஹோம் ஆட்டோமேஷன், அதாவது மேட் பிளஸ் ராஸ்பெரி பை, அதாவது ஷார்ட்டாக அப்படியே சொல்லிட்டோம், மேட் பிளஸ் ராஸ்பெரி பை. அதுக்கப்புறம் ஒரு ஹோம் ஆட்டோமேஷன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வாய்ஸ் ரெக்கோபோஷன் ஆட்டோமேஷன் தான் உங்கள் லாஸ்ட் குவார்ட்டர். ஸோ இங்கே பார்க்க டாபிக்ஸ் கம்மியாக இருந்தாலும் இங்கே நிறைய விஷயம் சொல்லி தருவாங்க, நிறைய விஷயம் நீங்கள் கற்றுக்கலாம். அண்ட் ஈவன் இந்த ப்ராஜெக்டை நீங்கள் ஃபைனல் இயர் ப்ராஜெக்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம், நோ இஷ்யூஸ். அண்ட் இந்த வீடியோவில் அவ்வளோதான், நாங்கள் இதெல்லாம் சொல்லி தருவோம். இங்கே நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கும், அது எல்லாத்தையும் கொஞ்சம் இக்னோர் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த பிளேலிஸ்ட்டு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்குது. முடிஞ்சால் நீங்கள் ஒரு பேப்பர் பென் எடுத்து முடிஞ்ச வரைக்கும் நோட்ஸ் எழுத பாருங்கள், இல்லை சைட் பை சைட் ஒர்க் பண்ணணும்னா ரெண்டையுமே கூட பண்ணணும்னா பண்ணுங்கள். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் மீட் பண்ணலாம். தேங்க்யூ பாய்.